ஸோ இப்போ விவசாயிகளுக்கு அதிகமாக என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, சார் இந்த பாரி பவர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 45,000, 80,000, 1,00,000, 1.5 லட்சம்னு சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து மானியம் இருக்கான்னு கேட்கலாம். ஸோ மானியம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கம்பெனிக்குமே வந்து நம்ம மானியம் வந்து பவர் வீடருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு எல்லாமே 100% சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி வந்து ஒரு 500 விவசாயியோ 1,000 விவசாயியோ ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 5 லட்சம், 10 லட்சம் அந்த மாதிரி வந்து 100% சப்சிடி வருது. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். மக்கள் ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்ரி வேர்ல்ட்லேருந்து உங்கள் முத்துசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பவர் வீடர்ஸ்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பவர் வீடர்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைக்கி எதுக்காக நம்ம பவர் வீடரை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, ஸோ இந்த வரக்கூடிய 2022 நியூ இயர், அதாவது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரக்கூடிய தை திருநாளை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அக்ரி வேர்ல்ட்லேருந்து நிறைய சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1%லேருந்து 35% வரைக்குமான நிறைய சலுகைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பவர் வீடருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பவர் வீடர்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பவர் வீடர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிசான் கிராஃப்ல இருக்கக்கூடிய இது வந்து பேக் ரோட்டரி, அதாவது 6.5 HP ரன் ஆகக்கூடிய ஒரு பேக் ரோட்டரி பவர் வீடர். இது நம்ம எதுக்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கரும்புக்காட்டுக்கு, வாழைக்காட்டுக்கு, தென்னந்தோப்பு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் களை வெட்டுக்கும் பயன்படுத்தலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பார் எடுத்துக்கட்டுக்கு, இப்போ கரும்பெல்லாம் என்னென்னா நம்ம சீவிட்டு களை வெட்டி அந்த பாறை வந்து சீவி மேலே போடுவோம். ஸோ அது மாதிரியான பார் சீவி கட்டுறக்கும் இந்த பவர் வீடர் வந்து பயன்படுத்தலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் ரீகால் ஸ்டார்ட் தான், செல்ஃப் கிடையாது, நம்ம கையில் இழுத்து தான் வந்து ரன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 அடி அகலத்தில் ஒரு களைவெட்டு அட்டாச்மெண்ட் ட்ரில்லிங் பிளேடும், ஒரு 1.5 அடி அகலத்தில் டிச்சிங் பிளேடு வந்து இது கூட கொடுத்துருவோம். ஸோ இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3.5 லிட்டர் இது வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரும். ஒரு மணி நேரத்துக்கு இதோட ஃபியூல் கன்சியூம்சர், அதாவது ஒரு மணி நேரத்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1.5 to 1.5 மணி நேரம் வரைக்குமே இது வந்து ரன் ஆகக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய பவர் வீடர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட் ரோட்டில் பார்த்திங்கன்னா, இது வந்து கிசான் கிராஃப்டில் கியர் டிரைவ். சென்ட் ரோட்டில் 2 விதமான பவர் வீடர் இருக்குது, ஒன்று வந்து கியர் டிரைவ் ஒன்று இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவில் ஒன்று இருக்குது. இது வந்து கியர் டிரைவ் வண்டி மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, KKIC 205 அப்படிங்கிற மாடல் தான் இந்த மாடல். ஸோ இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கியர் டிரைவை பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டும்போது ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கும்போது தெரியாதனா ரிவர்ஸ் அதை மாதிரி எதாவது பிடிச்சோம் அப்படின்னா, ரிவர்ஸ் கியரை பிடிச்சோன்னா சீக்கிரமாக கீரெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது கூட என்ன அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 3 அடி காலத்தில் களை வெட்டக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது எல் டைப் பிளேடு ஒன்று, ஜே டைப் பிளேடு ஒன்று, டிச்சர் ஒன்று, டெப்தா மோனி, இந்த மாதிரி 4 அட்டாச்மெண்ட்ஸோட இந்த பவர் வீடர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அதிகமாக எதுக்கெல்லாம் வாங்குறாங்கன்னா, இந்த மல்லிப்பூ தோட்டம் இந்த மாதிரியான ஒரு 3 அடி காலம் நீங்கள் என்ன பயிர் பண்ணியிருந்தாலும் சரி, 3 அடி காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிருக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கிசான் கிராஃப்ட்லேயே KKIC 200P, அதாவது இது வந்து பெல்ட் டிரைவ் ஒரு மாடல். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5 HP இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஸோ இது கூட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துரும், எல் டைப் பிளேடு ஒன்று, ஜே டைப் பிளேடு ஒன்று, டெப்தாம் ஒன்று, டிச்சர் ஒன்று, இது எல்லாமே பண்ணி கொடுத்துரும். இது இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா 200 CC, அதாவது இன்ஜினோட கெப்பாசிட்டிங்கிறது 200 CC. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ரன் ஆகக்கூடியது தான். நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் களை வெட்டும் போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2 டயரையும் கழட்டிட்டு நம்ம பிளேடை யூஸ் பண்ணி தான் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து களை வெட்டலாம், பார் கட்டிக்கலாம், வட்டப்பாத்தி போடுறது, அதுக்கப்புறம் டெய்லர் வேணால் டெய்லர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுபோக உங்களுக்கு வந்து ஒரு மருந்தடிக்கக்கூடிய ஒரு HDP பம்பு வேணும்னாலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது ஒரு மினி டிராக்டர் மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி KKIC 200P மாடல் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா பர்பஸும் சேம், ரெண்டு ஒரே மாடல் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அதாவது மினி டீலர் பேபி வீடர்னு சொல்லுவோம். இந்த பேபி வீடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து 68 CC இருக்கக்கூடிய ஒரு பேபி வீடர். இதை யாரெல்லாம் இந்த பேபி வீடர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 செண்ட் 30 செண்ட் தான் பயன்படுத்துவார் அப்படின்னா, இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எவ்வளோ அகலம் வந்து களை வெட்டும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதிகபட்சம் 1.5 அடி அகலம் வரைக்கும் களை வெட்டும். இதோட ஃபியூல் இது வந்து 2-stroke இன்ஜின், அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் கூட 50 ml ஆயில் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபியூல் கன்சூம்ஷன், அதாவது 1 லிட்டர் போட்டால் எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடியது. ஸோ பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 பிராண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிசான் கட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராச்சி பண்ணிட்டுருக்கோம். ஸோ வாங்க அடுத்து இருக்கக்கூடிய சிராச்சியை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து சிராச்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சிராச்சியில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய, அதாவது 10.5 HP இருக்கக்கூடிய ஒரு பேக் ரோட்டரி பவர் வீடர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்டிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு செல்ஃபில் ரன் ஆகக்கூடியது. இது கூட அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டில்லிங் பிளேட் ஒரு செட்டு, டிச்சிங் பிளேட் ஒரு செட்டு தான் வரும். இது வந்து நம்ம வந்து பேக் ரோட்டரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம சென்ட் ரோட்டரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்து பார்த்திங்களா, இதெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிசான் கிராஃப்ட் 3D மாடல்னு சொன்னேன். இந்த மாடல் வந்து உங்களுக்கு பேக் ரோட்டரினா பேக் ரோட்டரியை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த முன்னாடி பார்த்த சென்ட் ரோட்டினா சென்ட் ரோட்டரியை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பேக் ரோட்டரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே பட்சம் நீங்கள் பேக் ரோட்டரியை தனியாக கழட்டி விட்டுட்டு நீங்கள் சென்ட் ரோட்டரியாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல்
இப்போ நீங்கள் பார்க்கட்டணும் அப்படின்னா இந்த 6.5 HP என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்வர்டில் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு களை வெட்டிட்டு வரும். அதே நீங்கள் ஹேண்ட்பாரை திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார் எடுத்து கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஃபார்வர்ட்லேயே போய்க்கலாம், ரோட்டரிக்கு மட்டும் ரிவர்ஸ் கீர் இருக்கும். ஸோ அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கீரு, இந்த கீர் வந்து ரோட்டரிக்கு மட்டும் ஃபார்வர்டு ரிவர்ஸ்க்கான கீர். இப்போ இந்த கீர் நீங்கள் ரிவர்ஸில் போட்டு நீங்கள் நார்மலாக ஃபார்வர்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மண் எடுத்து கட்டிட்டு வரும். ஸோ மற்ற எல்லா வண்டியிலும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் இது தான். ஸோ அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ், இதை சென்ட் ரோட்டரியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இதை வந்து நம்ம பேக் ரோட்டரியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சிராச்சியில் இருக்க அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 6.5 HP இருக்கக்கூடிய பேக் ரோட்டரியில் ரன் ஆகக்கூடியது. இதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டெப்த்தாமே ஒரு அயர்ன் வீல் கொடுத்துருவோம். ஸோ ஒரு அயர்ன் வீலு, ஒரு டெப்த்தாமே, ஒரு 3 அடி அகலத்தில் கூடிய கல்டிவேட்டர், அதாவது டில்லிங் பிளேடு ஒரு செட்டு, டிச்சிங் பிளேடு ஒரு செட்டு, இது எல்லாமே சேர்த்து இந்த வண்டி கூட கொடுத்துருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 300 CC ரன் ஆகக்கூடியது, 6.5 HP இருக்கக்கூடியது. இதோட ஃபியூல் கன்சியூம்ஷன், அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற போர்வீடு இருக்கலாம், நம்ம எதாவது போல்ட்டை கழட்டி தான் நம்ம ஹேண்ட் பேரை வந்து திருப்பி வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போர்வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளச்சை பிடிச்சி நம்ம நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹேண்ட் பேரை இங்கே திருப்பிட்டு. ஸோ இப்படி திருப்பறனால என்ன யூசேஜ் அப்படின்னா, நம்ம இப்படி திருப்பி இந்த பக்கம் இருந்து ஓட்டிட்டு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாரை வந்து எடுத்து கட்டிட்டு போகும். அதே போல் நீங்கள் இந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லிவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஹேண்ட் பேர் மேலே வேணால் மேலே வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா, இது வந்து இன்ஜினுக்கான ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கீரு, இது பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரிக்கான லோ ஹை கீரு. ஸோ இப்போ இங்கேருந்து போகும்போது பார் கட்டிட்டு போவோம், அதே நம்ம இந்த கிளச்சை பிடிச்சி நம்ம இந்த பக்கம் இங்கேருந்து ரோட் யூஸ் பண்ணிட்டு வந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து களை வெட்டிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ராச்சில் கூடிய அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 6.5 HP இருக்கக்கூடிய சென்ட் ரோட்டரி, அதாவது இது வந்து பெல்ட் டிரைவ் தான். இது கூட அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 அடி கலத்தில் கூடிய கலவற்ற அட்டாச்மெண்ட்டும் ஒரு பார்க் கட்டக்கூடிய அட்டாச்மெண்ட்டும் கொடுப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 200 CC ரன் ஆகக்கூடியது. ஸோ இது போல் அப்படி இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நீங்கள் டெய்லர் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு 700 to 800 கிலோ இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் யூஸ் பண்ண முடியும். அதே போல் இதில் வேணால் மருந்தடிக்கக்கூடிய HDPE பம்பு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது ஒரு மினி டிராக்டர் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா, இதில் HDPE பம்பு, டிச்சரு, கல்டிவேட்டரு, டெய்லரு, அந்த மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டி யூஸ் பவர் வீடரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு அதிகமாக என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, சார் இந்த பாரி பவர் வீடர்லாம் பார்த்திங்கன்னா 45,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம்னு சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து மானியம் இருக்கான்னு கேட்கலாம். ஸோ மானியம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கம்பெனிக்கும் வந்து நம்ம மானியம் வந்து பவர் வீடருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு எல்லாமே 100% சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி வந்து ஒரு 500 விவசாயியோ 1000 விவசாயியோ ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி வந்து 100% சப்சிடி வருது. ஸோ அந்த மாதிரியான சப்சிடி யூஸ் பண்ணுற மூலிமா விவசாயிகளுக்கு வந்து இப்போ என்ன, நீங்கள் நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுக்கு ஒரு சப்சிடி மானியம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 40%-50% மானியம் வந்துட்டுருக்கும். அதே நீங்கள் ஒரு ஃபார்மர்ஸ் குழுவாக நீங்கள் வந்து ஆரம்பித்து அதுலேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100% மானியத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெஷினரிஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷினரிஸ் நீங்கள் தனி மனிதருக்காக உங்களுக்கு எனக்கு இண்டிவிஜுவல் சப்சிடி வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இல்லை எனக்கு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வேணுனாலும் நாங்கள் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய காண்டாக்ட் டீடைல். ஸோ நம்மளோட காண்டாக்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 97 87 37 19 40. இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 93 610 390 66. இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ் இருக்க ஸ்டாஃப் எடுத்து உங்களுக்கு தேவையான விவரங்களை கொடுப்பாங்க. இல்லை எங்கள் ஆஃபீஸ் நீங்கள் நேரில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நசினூர் போகிற ரோட்டில் மஞ்சள் வளாகம்னு இறங்கணும். ஸோ மஞ்சள் வளாகத்தில் இறங்கி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் வந்து யாரும் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஏன்னா மஞ்சள் வளாகத்தில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து உள்ள ஒரு 500 மீட்டர் உள்ளே வரணும். மஞ்சள் வளாகத்தோட லாஸ்ட் எண்டில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே வந்து இறங்கிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க. நன்றி.